ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டுக்கான கெமிஸ்ட்ரி குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குவஸ்டின்ஸ், குவார்ட்டர்லி எக்ஸாம் 2024-2025க்கான டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குவஸ்டின்ஸ் தான் சொல்ல போகிறேன். இம்பார்ட்டன்ட் 2 மார்க், 3 மார்க் அண்ட் 5 மார்க். அண்ட் நல்லா கேட்டுக்கோங்க, இது வந்து நான் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்காக நான் எடுத்த இம்பார்ட்டன்ட் குவஸ்டின்ஸ். ஸோ அதனால இந்த குவார்ட்டர்லி எக்ஸாம் சிலபஸ் எல்லாம் நல்லா இப்போ தரவா குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு படிச்சிட்டிங்கன்னா பப்ளிக் எக்ஸாமில் இந்த சாப்டர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அர்த்தம். அப்புறம் நீங்கள் பேலன்ஸ் உள்ளதை ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு ரிவிஷன் டைத்தில் நீங்கள் எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க, இப்போலேருந்தே நம்ம பப்ளிக் எக்ஸாமுக்கு படிக்கணும். ஏன்னா அடுத்தடுத்து எக்ஸாம் குவார்ட்டர்லி முடிஞ்சிருச்சுன்னா செப்டம்பரில் குவார்ட்டர்லி முடிஞ்சிடும், செப்டம்பர் மந்த் ஓவர். அக்டோபர் மட்டும்தான் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க. நவம்பரில் செகண்ட் மிட் டேர்ம், டிசம்பரில் ஹாஃப் இயர்லி எக்ஸாம், ஜனவரியில் ஃபர்ஸ்ட் ரிவிஷன், ஜனவரி எண்டில் செகண்ட் ரிவிஷன், பிப்ரவரியில் தேர்ட் ரிவிஷன், இல்லாட்டி பிப்ரவரி எண்டில் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம், செம பப்ளிக் ப்ராக்டிக்கல், அதுக்கப்புறம் மார்ச்சில் பப்ளிக் எக்ஸாம். டைம் போகிறதே தெரியாது நமக்கு. ஸோ இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு படிக்கிறத தரவாக படிச்சுக்கோங்க. உங்களுக்கு சிலபஸ் என்னென்ன போர்ஷன்ஸ், சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4, சாப்டர் 5 கிடையாது, சாப்டர் 6, தென் வந்து சாப்டர் 7 கிடையாது, 8 கிடையாது, 7 உண்டு, 7 சாப்டர் 7, சாப்டர் 8, சாப்டர் 9, 10 வந்து கிடையாது, சாப்டர் 11 அண்ட் சாப்டர் 12 இல்லையா. ஸோ இதில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டும் சொல்கிறேன், மார்க் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின் நம்பர் கொடுத்துருக்கேன், புக் பேக் கொஸ்டின் நம்பர் தான், நீங்கள் கொஸ்டின் நம்பரை பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கொஸ்டின் நம்பராக பார்த்தாலும் சரி, கொஸ்டினாக பார்த்தாலும் சரி, எப்படி பார்த்தாலும் சரி, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள், அதுதான் நமக்கு முக்கியம், ஓகேங்களா. ஏன்னா அப்போ தான் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ போய் சேரும். அண்ட் எனக்குமே ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. 10,000 பேர் பார்க்குறீங்க, 10K வியூஸ் வந்துச்சுன்னா 500 லைக்ஸ் கூட வரமாட்டேங்குது, ஒய் அப்படின்னு எனக்கு தெரியல. நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் போடுறேன், ஸோ தென் ஒய் லைக் வரல அப்படின்னு தெரியல. பட் கமெண்ட்ஸ் நிறையா வருது, அந்த வீடியோ போடுங்க, இந்த வீடியோ போடுங்க. பட் அது எல்லாமே நான் பார்த்து ஒவ்வொன்றா வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கேன், பட் ஸ்டில் எனக்கு புரியல. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். குவார்ட்டர்லி எக்ஸாமில் 70 out of 70 எடுக்கிறதுக்கு தான், இது வந்து ஜஸ்ட் பாஸ் பண்ணுறதுக்கான கொஸ்டின்ஸ் கிடையாது, கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் கொஸ்டின். அண்ட் ஆல்சோ இட் ஃபார் பப்ளிக் எக்ஸாம்ங்கிறனால கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் இதை நீங்கள் படிச்சுட்டு ப்ளஸ் புக் பேக் 1 படிச்சிட்டிங்கன்னா 70-க்கு 65+ மார்க் அசால்ட்டாக எடுக்கலாம். இங்கே புக் பேக் மட்டும் கேட்டாங்க அப்படின்னா 70 out of 70 எடுக்கலாம். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. சாப்டர் 1 ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த டிஃபரன்சஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஒரேஸ். செகண்ட் கொஸ்டின், வாட் ஆர் த வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் பியூர் மெட்டல்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். 5th கொஸ்டின், டெஸ்கிரைப் யர் மெத்தட் ஃபார் ஜோன் ரிஃபைனிங் நிக்கல், சாரி ரிஃபைனிங் நிக்கல். அடுத்தது 6th கொஸ்டின், ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ் வித் அன் எக்ஸாம்பிள். 8th கொஸ்டின், யூசஸ் ஆஃப் சிங்க். 9th கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த எலக்ட்ரோ மெட்டாலஜி ஆஃப் அலுமினியம். 10th கொஸ்டின், அது பார்த்துங்க, ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், 2 மார்க்கில் கேட்குறாங்க. 12th கொஸ்டின் பார்த்துக்கோங்க. 13th கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் வித் அன் எக்ஸாம்பிள். 15th கொஸ்டின், லிமிடேஷன்ஸ் ஆஃப் லிங்கம் டயக்ராம். 3 மார்க்லையும் கேட்குறாங்க, 2 மார்க்லையும் கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. 2 ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரைட் எ ஷார்ட் நோட் அண்ட் அனானமஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆஃப் பி பிளாக். 3rd கொஸ்டின், கிவ் த யூசஸ் ஆஃப் போராக்ஸ். 4th கொஸ்டின், வாட் இஸ் கேட்டனேஷன், டிஸ்கிரைப் பிரீஃப்லி. இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி. டைரக்ட் 5 மார்க், உங்களுக்கு கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை 10 5 மார்க், 5 தான், ஏபி அப்படிங்கிறப்ப 10 ஆப்ஷனோட சேர்த்து அப்படிங்கிறப்ப அந்த 10-ல் 2-ல் இருந்து 3 கொஸ்டின் தான் உங்களுக்கு டைரக்டாக 5 மார்க் கேட்பாங்க. அதில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் டைரக்ட் 5 மார்க். பேலன்ஸ் எல்லாமே இப்போ ஏன் இருக்குன்னா, அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஒரு 2 மார்க், செகண்ட் சப்டிவிஷன் 3 மார்க், இல்லை ஃபர்ஸ்ட் 3 மார்க் செகண்ட் 2 மார்க், 2+3 ஃபார்மெட்டில் தான் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரின், அதுவும் ஒரு டைரக்டான 5 மார்க் கொஸ்டின். 8th கொஸ்டின், 5th கொஸ்டின், ஃபிஷர் சிந்தசிஸ், 3 மார்க் கொஸ்டின். 14th கொஸ்டின், நோட்ஸ் ஆஃப் ஜியோலைட்ஸ். 15th கொஸ்டின், ஹவு டு யூ கன்வெர்ட் போரிக் ஆசிட் இன் டு போரேட் நைட்ரேட், வெரி இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. 1 minute. Then வந்து chapter 3, first question, inner pair effect, மந்தைனை விளைவுகள். Second question, அந்தது பார்த்துக்கோங்க. Third question, fluorine is always exhibit on oxidation state of 1, அது பார்த்துங்க. 6th question, why fluorine is more reactive than other halogen, very important. 7th question, uses of helium, very important. Chemistry பொறுத்தவரை differentiates between, distinguish between, uses, structure, இந்த மாதிரி டைப்பில் அதிகமாக கேட்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு 3 டைப், டிஃபரன்சஸ், டிஸ்ட்ரிபியூஷன், டிஸ்டிங்கியூஷன் அண்ட் தென் யூசஸ். இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டைப்ஸ், அதுலேருந்து கம்பல்சரி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைப் எந்த கொஸ்டின் இருந்தாலும் நீங்கள் பார்த்து தான் பார்க்கணும். அப்புறம் கம்பேரிஷன், கம்பேர் தீஸ், அந்த மாதிரி கேட்பாங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது 8th கொஸ்டின், ஹைப்ரிடைசேஷன்,
9th question balanced equation அது. 10th question how will you prepare chlorine in the laboratory. 11th question uses of sulfuric acid. 12th question you give a reason to support that sulfuric acid is a dehydrated agent. 15th question give the uses of argon. 22 பாத்துக்கங்க. சாப்டர் 4 பொறுத்தளவுல 1 minute. சாப்டர் 4 பொறுத்தளவுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன் இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். 6th question preparation of potassium dichromate very important. 7th question பாத்துங்க லேமினார் கான்ட்ராக்ஷன் அண்ட் எஃபெக்ட்ஸ் டைரக்ட் 5 மார்க். 9th question what are the interstitial components. 10th question calculate the number of அந்த இது பாத்துங்க 2 மார்க்லையும் கேட்குறாங்க சம்டைம்ஸ் 3 மார்க்லையும் கேட்குறாங்க. 11th question எலக்ட்ரான் கான்ஃபிகேஷன். 13th question வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் மோர் ஸ்டேபிள் அது அந்த கொஸ்டின் இதுவும் அதே தான் வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க். கம்பேர் லாந்தனைட் ஆக்டினைடு வெரி இம்பார்ட்டன்ட் டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின் டைரக்டாக 5 மார்க்கில் கேட்குற நிறைய கொஸ்டின். அடுத்து எக்ஸ்பிளைன் ஒய் சிஆர் 2 அந்த பார்த்துங்க 16th 27th இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. சாப்டர் 5 கிடையாது பட் நான் அதுக்கும் கொடுத்துருக்கேன் வேணும்னா நீங்கள் வீடியோ ஸ்டாப் பண்ணி அதை நோட் பண்ணிக்கோங்க பப்ளிக் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். சாப்டர் 6 யூனிட் செல் வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் டிஃபரன்ஷியேட் தேர்ட் கொஸ்டின் ஃபோர்த் கொஸ்டின் 9th கொஸ்டின் ஷார்ட்கி டிஃபெக்ட் 2 மார்க் அண்ட் 3 மார்க்கில் நிறைய தடவை கேட்குறாங்க அதிகமாக 3 மார்க்கில் கேட்குறாங்க. அதில் இந்த 5 மார்க்கில் 2+3 ஃபார்மெட் அதில் இந்த இது கேட்குறாங்க டேரெக்டாக 2 மார்க் 3 மார்க்கோட 5 மார்க்கில் அந்த 2+3 ஃபார்மெட்டில் அதிகமாக கேட்குறாங்க பார்த்துக்கோங்க. அண்ட் எஃப்சிசி டேரக்ட் 5 மார்க் கொஸ்டின் அதே மாதிரி பிசிசி இருக்குமே பிசிசி டேரக்ட் 5 மார்க் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 11 கொஸ்டின் நம்பர் 14 கொஸ்டின் நம்பர் 24 ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் டைரக்ட் 3 மார்க் கொஸ்டின் இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே சாப்டர் 7 ரேட் லா அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் செகண்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட் டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின் பார்த்துக்கோங்க டிஃபைன் ஹால்ஃப் லைஃப் ஆஃப் ரியாக்ஷன். ஃபிஃப்த் கொஸ்டின் சிக்ஸ்த் கொஸ்டின் அடுத்தது 14th கொஸ்டின் அர்கீனியஸ் ஈக்குவேஷன் டைரக்ட் 5 மார்க் வெரி இம்பார்ட்டன்ட் சம்டைம்ஸ் 3 மார்க்லையும் கேட்குறாங்க பார்த்துக்கோங்க. 16th கொஸ்டின் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். 17th கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். 21 22 23 இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. 8th சாப்டர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லியூஸ் ஆசிட் அண்ட் பேசிஸ். செகண்ட் கொஸ்டின் 8th question, 9th question, solubility product very important. 10th question, define ionic product of water. 11th question, பாத்துக்கங்க, Ohm effect and with example. 12th question, expression for Ostwald dilution law, direct 5 mark. Sometimes 3 mark ல கேக்குறாங்க, பாத்துக்கங்க. pH 2 mark, very important. 13th question. 9-10 கிடையாது, 11-12 லா. 11th chapter. Question number 1 and 2, 8th question, 9th question, 12th question, Kolb's reaction, very important reaction, 17th question, complete the reaction, 22, how will be the product, and the question very important, chapter 12, fifth question, identify ABCD, ஒரு இதில் கொடுத்து அதில் ABCD இருக்கும் ஒரு equation, அது, 7th question, very important, 11th question, 15th கொஸ்டின் அதில் உள்ள எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. ஸோ இதெல்லாம் நல்லா படிங்க. குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு 70 out of 70 எடுக்கணும்னா நான் அப்லோட் பண்ணியிருக்க இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அது கூட சேர்த்து நீங்கள் புக் பேக் 1 word இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் கெட் 70 out of 70. இஃப் இன்கேஸ் புக் இன்சைடு கேட்டாங்க அப்படின்னா மேபி 70 ஒரு 65 or 7 அந்த மாதிரி வரும், 65+ வரும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த மை இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் யுவர் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் 2024. ஸோ மார்க் பண்ணுறதோட நிறுத்திடாமல் ஸோ படிங்க. நீங்க ஒரு நிலம் வாங்கி வச்சு அது யூஸே கிடையாது, அதை ஏதாவது விதைச்சு அதை சேல் பண்ணாதான் உங்களுக்கு யூஸ். ஒரு வயல் வாங்குறீங்க, அந்த வயலை வாங்கி சும்மா வச்சிருந்தா ஏதாவது பயன் உண்டா? சும்மாவே வச்சிருந்தா நிலம் வேஸ்டா தான் போவோம், வாங்குறதே வேஸ்ட். அதை வாங்கி ஒரு நெல் கோதுமை எள் அந்த மாதிரி சம்திங் ஏதோ நீங்க விதைக்கிறீங்க, விதைச்சி அதை அறுவடை செஞ்சு விற்றீங்கன்னாதான் நீங்க வாங்கின நிலம் உங்களுக்கு பெனிஃபிட்டா மாறும். அது மாதிரிதான் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதை நீங்கள் மார்க் பண்ணுறதோட நிறுத்திட்டீங்கன்னா ஒன்றத்துக்கும் கிடையாது, அது மார்க் பண்ணி புக்கில் கிடக்கும், அது பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் கிடக்கும், நீங்கள் பாட்டுக்கு ஒரு வழியில் போய்கிட்டு இருப்பீங்க. மார்க் பண்ணுறத நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் படித்ததை எக்ஸாமில் எழுதி அது மார்க்காக வரையில தான் அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக மாறும். ஸோ இந்த ஒரு 10 நிமிஷமாக வீடியோ, ஐ டோன்ட் நோ இந்த வீடியோ எவ்வளோ நேரம் ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்குன்னு தெரில, ஒரு
ஜென்ரலாக சொல்கிறேன், ஒரு 10 நிமிஷம் வீடியோ பார்க்குறீங்க, இந்த வீடியோ பார்த்து மார்க் பண்ணுறதுனால பெனிஃபிட் கிடையாது. இந்த 10 நிமிஷம் வீடியோட ரிசல்ட்டு உங்களோட எக்ஸாமில் வந்துச்சுன்னா அதுதான் எனக்கும் ஹாப்பி, அதுதான் உங்களுக்கான ஒரு பெனிஃபிட். ஓகே, ஸோ தயவு செஞ்சு இதை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.